அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஜகாத்தை பெறக்கூடியவர்கள், நாம் யார் யாருக்கு ஜகாத்தை வழங்க வேண்டும் என்று அல்லாஹு ரப்புல் ஆலமீன் தன்னுடைய திருமறை குர்ஆனிலே தெளிவாக கூறுகிறான், இவர்களுக்குத்தான் நாம் ஜகாத் வழங்க வேண்டும். அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆனிலே 9வது அத்தியாயம் 60வது வசனத்திலே ஒரு பட்டியலை இடுகிறான், 8 வகையானவர்களுக்கு நாம் ஜக்காத் வழங்க வேண்டும் என்று. யார் அவர்கள்? வறியவர்கள். யார் அவர்கள்? இவர்கள் தன்னுடைய தேவைகளையும் தனது பராமரிப்பில் உள்ளவர்களின் தேவைகளையும் பூர்த்தி செய்ய இயலாதவர்கள். தேவைகள் என்றால் உணவு, உடை, உறைவிடம் ஆகும். யாரிடம் எவ்விதமான வருமானமும் இல்லையோ அல்லது தேவையை விட குறைவாக இருக்கிறதோ அவரை ஃபக்கீர் என்று நாம் அழைப்போம். இவர்களுக்கு நாம் ஒரு ஆண்டுக்கு தேவையானதை நிறைவேற்றி கொடுப்பதற்கு நாம் ஜக்காத் கொடுக்க வேண்டும். இவர்களுக்கு இந்த ஒரு வருடம் நாம் என்னென்ன தேவைகள் அவர்களுக்கு இருக்கிறதோ அவர்களுக்கு அதன் தேவையை பூர்த்தி செய்து கொடுக்க வேண்டும் ஜக்காத் பணத்திலிருந்து. அடுத்ததாக ஏழைகள். இவர்கள் யாரென்றால் தனது தேவையில் பாதி அளவு அல்லது அதைவிட கொஞ்சம் அதிகமானதை நிறைவேற்றுகின்ற அளவிற்கு வருமானம் உள்ளவர்கள் ஆவார்கள். உதாரணமாக ஒருவருக்கு 200 ரூபாய் தேவை, ஆனால் அவரிடம் 100 ரூபாய் தான் இருக்கிறது. இப்படிப்பட்டவர்களுக்கு ஒரு ஆண்டிற்கு எவ்வளவு தேவையோ அந்த அளவு அவர்களுக்கு ஜக்காத் கொடுக்க வேண்டும். அடுத்ததாக இதற்கு பணி செய்யக்கூடியவர்கள், ஜக்காத் வசூலிப்பதற்காக பணி செய்கிறார்கள் அல்லவா, அவர்களுக்கு அந்த போக்குவரத்து செலவு, அவர்கள் அந்த பணியில் ஈடுபடக்கூடிய காலம் வரைக்கும் அதனுடைய பணத்தை நாம் கொடுக்க வேண்டும், அந்த செலவுக்கான பணத்தை நாம் கொடுக்க வேண்டும் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலே கூறுகிறான். அடுத்தவர்கள், உள்ளங்கள் இணைக்கப்பட வேண்டியவர்கள். சில நபர்களுக்கு இஸ்லாத்தின் மீது ஈர்ப்பு இருக்கும், அவர்களுக்கு நாம் ஏழையாக இருந்தால் அவர்களுக்கு நாம் உதவி செய்ய வேண்டும். இஸ்லாம் ஒரு அழகிய மார்க்கம் என்று அவர்கள் புரிந்து வைத்திருப்பார்கள். அல்லாஹு ரப்புல் ஆலமீன் பிறர் நலம் நாடுவதுதான் இஸ்லாம் என்று சொல்லுகின்றார்கள். அதன் அடிப்படையிலே அவர்களுக்கும் நாம் உதவி செய்ய வேண்டும். ஆனால் அவர்கள் இஸ்லாத்திற்கு வர வேண்டும் என்ற நிபந்தனையின் உட்பட்டு நாம் அந்த பணத்தை கொடுக்கக்கூடாது. அவர்களுக்கு நாம் உதவியாக செய்துவிட்டால் அவர்களுடைய மனதை அல்லாஹ் மாற்றக்கூடியவன், மாற்றினால் அவர்களுக்கு கிதாயத் கொடுத்தால் அவர்கள் இஸ்லாத்தில் வருவார்கள். இவர்களுக்கும் நாம் ஜக்காத் பணத்தை கொடுக்கலாம். அடுத்ததாக கடனாளிகள். ஒரு மனிதன் கடன்பட்டு விட்டான், அதாவது பாவமான காரியத்திற்கு அவன் கடன் வாங்காமல் அவனுடைய தேவைக்காக கடன் வாங்கி விட்டான் என்றால் அந்த கடனை அடைப்பதற்கு நாம் ஜக்காத் கொடுக்க வேண்டும். அடுத்ததாக வழிப்போக்கர்களுக்கும் நாம் ஜக்காத் கொடுக்க வேண்டும் என்று அல்லாஹு ரப்புல் ஆலமீன் இந்த திருமறை குர்ஆனிலே கூறுகிறார்.